பூர்வீகமாக தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு எல்லை பகுதியான ஏறாவூர் நாலாம் குறிச்சி பிரதேசத்தில் ஒரே நேரத்தில் தமிழ் மக்களது கடைகள் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளமையானது இன ஒற்றுமையை குழப்பும் ஒரு திட்டமிட்ட சதி என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஏறாவூர் நாலாம் குறிச்சி பிரதேசத்தில் இன்று அதிகாலை 6 கடைகள் உடைத்து சேதமாக்கப்பட்டிருந்தது. குறித்த சம்பவத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆராய்ந்ததுடன் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுடனும் கலந்துரையாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், இன்று எமது நாலாங்குறிச்சி பகுதியில் உள்ள, அதாவது திருமலை வீதி பிரதான வீதியில் உள்ள எமது தமிழ் மக்களுடைய 7 கடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. 7 கடைகளையும் உடைத்தவர்கள் அந்த பூட்டுகளை உடைத்து கதவுகளையும் உடைத்து சில பொருட்களை தூக்கி வெளியிலே எறிந்திருக்கிறார்கள். உடைக்கப்பட்ட கடைகளில் நகைக்கடைகளும் உட்படும். உண்மையிலே இந்த ஏறாவூர் பகுதி என்பது தமிழ் முஸ்லிம்களுடைய ஒரு எல்லை பகுதி, தமிழ் முஸ்லிம்கள் இணைந்து வாழ்கின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் திட்டமிட்டு தமிழ் கடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு இந்த நல்லாட்சி அரசில் வந்து ஒரு இன ரீதியான முரண்பாட்டை உருவாக்குகின்ற வகையில் ஏதோ ஒரு பிரிவு செயற்படுவதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. திட்டமிட்டு ஏதோ ஒரு பிரிவு இந்த இன ரீதியாக நல்லுறவை குழப்புகின்ற வகையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதாக நான் விளங்கிக் கொள்கின்றேன். ஆகவே இந்த நல்லாட்சி அரசிலே அடுத்தடுத்து இன்று நடக்கின்றதான அந்த வன்புணர்வு குற்றங்கள் கூட சிலது கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் இதை விட்டுவிடாமல் உடனடியாக போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் பிரிவு இதை உடனடியாக விசாரித்து குற்றம் புரிந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு இன ரீதியான முரண்பாட்டையும் இது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். உடனடியாக போலீஸ் இதை மேற்கொள்ள வேண்டும். நான் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளோடு இது சம்பந்தமாக இப்பொழுது பேச இருக்கின்றேன். எங்களது நாலாம் குறிச்சியில் பிள்ளையாவுக்கு முன்னால் பாசினி ஜுவல்லர்ஸ் இப்போ கடையை உடைச்சிருக்கேன் தெளிவம் வந்தது. அப்போ வந்து இங்கே பார்த்தா எல்லா சாமான்களும் அப்படி இப்படி எடுத்து வச்சு பார்த்த மாதிரி அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க. மட்டும் எடுக்க இல்லை. இதே மாதிரி பக்கத்தில் உள்ள கடைகளையும் ஒவ்வொரு கடைகளையும் பூட்டுகளெல்லாம் உடைச்சி சில்லற சாமான்கள் மற்ற சில இடங்களில் பென்சி கடைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் சாமான்கள் எடுத்துடுத்து போயிருக்கிறாங்க. ஆனால் இது பெருசாக இதண்டு செய்கிறதுக்காண்டில் திட்டம் போட்டு ஏதோ செய்த மாதிரி செய்திருக்கிறாங்க. இது சாமான் ஒன்று கொண்டு இல்லை, இப்போ சும்மா இந்த கடையில் உள்ள சாமான் லாஜை கொண்டு அங்கே அடுத்த கடையில் இவங்க கடை லாஜை கொண்டு பின்னுக்கு அப்படி தான் போட்டு வச்சுட்டு சாமான் ஒன்றும் கிடைக்கல. ஒரு மிக்சர் பாக்கெட் கூட ஒரு சில்லற கடையில் கொண்டு போகல. இது சும்மா ஏதோ ஒரு விளையாட்டுக்கு செய்த மாதிரி தான் செய்ய வச்சுருக்கு. வேறு கடை விடைச்சு கிடைச்சி ஒரு சாமான் ஒன்று கொடுக்கல. கலவெடுக்க